கவியரங்க தலைவர் அவர் ஒரு கைகால் முளைத்த கவிதை, குறுந்தாடியோடு காட்சி தரும் குரான். தாழ்வார்த்து கவிதை பாடாத தனித்துவம் ஐயா அப்துல் காதர் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். வஞ்சகம் பல வீழ்த்தி வரலாற்றை வென்றவர், நெஞ்சுக்கு நீதி கண்ட நிகரற்ற நாயகர், நஞ்சை பூமி தஞ்சையில் தோன்றி கொஞ்சு தமிழ் மீட்ட அஞ்சுகத்தாய் புதல்வர், வசவாளர் வழங்கிய நஞ்சை விழுங்கி அமுதம் கொப்பளித்த ஆரூர் அதிசயம், நோன்பிருந்து தமிழ் பெற்ற கலைஞருக்கு நூற்றாண்டு விழா. உரச உரச மணக்கிற சந்தனத்தை போல, உதைக்க உதைக்க வெடிக்கிற கன்னி வெடி போல, புதைக்க புதைக்க முளைக்கிற நல்விதையை போல, அழுத்த அழுத்த மேலேறி வந்து அகிலம் ஆண்டவர் கலைஞர். அதனால்தான் நினைக்க நினைக்க வியத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் அவர். அதனால்தான் நினைக்க நினைக்க வியக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஐந்தாறு நாட்களில் அழுகி போகிற தக்காளிக்கு கூட இன்று அகில இந்திய அளவிலே ஒரு வாழ்வு வந்திருக்கிறது. ஐந்தாறு நாட்களில் அழுகி போகிற தக்காளிக்கு கூட இன்று அகில இந்திய அளவிலே ஒரு வாழ்வு வந்திருக்கிறது. அப்படி தவழ்ந்து தவழ்ந்து சிலவர் தற்காலிக தலைவராக இருக்கலாம், ஆனால் தன்மான வெப்பத்தில் புடம்போடப்பட்ட தங்க தலைவர் கலைஞரும் தலைவரும். சிறுவனாக இருக்கும் போது இந்திய ஆசிரியரிடமே இந்திய எதிர்ப்பு நோட்டீஸை கொடுத்து கன்னத்தில் அடிவாங்கி கலங்காமல் நின்றவர் கலைஞர். எப்படி சிறுவனாக இருக்கும் போது இந்திய ஆசிரியரிடமே இந்திய எதிர்ப்பு நோட்டீஸை கொடுத்து கன்னத்தில் அடிவாங்கி கலங்காமல் நின்றவர் கலைஞர். அதுதான் கலைஞர் முறை. கள்ளுண்ணாமை, கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரத்தை பனை ஓலையிலேயே எழுதிய பாவலனுக்கு நுங்கம்பாக்கத்தில் கோட்டம் அமைத்தவர் அல்லவா அவர். இளைஞர்கள் எல்லாம் கொலுசொலியை ரசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் முரசொலியை சுமந்து கொண்டிருந்தார். எப்படி இளைஞர்கள் எல்லாம் கொலுசொலியை ரசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கலைஞர் முரசொலியை சுமந்து கொண்டிருந்தார். தரிகட்டு அலைகிற அரசியல்வாதிகள் எதிரிகளை தாங்கிக் கொண்டே, தரிகட்டு அலைகிற அரசியல் எதிரிகளை தாங்கிக் கொண்டே கிரிக்கெட் ஸ்கோரையும் கேட்டுக் கொண்டிருந்தவர் கலைஞர். ஸ்ட்ரக்சரில் படுக்கும் வரை அவர் ட்விட்டரில் எழுதி கொண்டிருந்தார். இன்று கலைஞர் இருந்திருந்தால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அவர் அண்ணாவை உரையாற்ற வைத்திருப்பார். இன்று கலைஞர் இருந்திருந்தால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அவர் அண்ணாவை உரையாற்ற வைத்திருப்பார். ஒவ்வொரு நொடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்த ஒப்பற்ற தலைவர் கலைஞர். எதேச்சாதிகாரத்தின் இடுப்பெலும்பை உடைத்து தாயத்து செய்து தமிழன் கழுத்தில் மாட்டியவர் கலைஞர். எதேச்சதிகாரத்தின் இடுப்பெலும்பை உடைத்து தாயத்து செய்து தமிழன் கழுத்தில் மாட்டியவர் கலைஞர். தன்னை மிதிக்கிறவனையும் சுமந்து கொண்டே இலக்கை நோக்கி எடுத்துச் செல்லுகிற மிதிவண்டி போல, தன்னை நிந்திக்கிறவனுக்காகவும் நித்திரையின்றி போராடிய நிகரந்தர் தலைவர் கலைஞர். தன்னை நிந்திக்கிறவனுக்காகவும் நித்திரையின்றி போராடிய நிரந்தர தலைவர் கலைஞர். கடந்த 50 ஆண்டு கால அரசியல் எழுச்சியில் தமிழகத்தின் தட்பவெப்ப நிலையையே தலைகீழாக மாற்றிய சமூக விஞ்ஞானி. கடந்த 50 ஆண்டு கால அரசியல் எழுச்சியில் தமிழகத்தின் தட்பவெப்ப நிலையையே தலைகீழாக மாற்றிய சமூக விஞ்ஞானி. அவர் ஒரு வேட்டி கட்டிய சிங்கமாய் பேட்டி கொடுக்க வந்தால் செய்தியாளர்கள் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல உதறலோடு உட்கார்ந்திருப்பார்கள். அவர் ஒரு வேட்டி கட்டிய சிங்கமாய் பேட்டி கொடுக்க வந்தால் செய்தியாளர்கள் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல உதறலோடு உட்கார்ந்திருப்பார்கள். நக்கல் பேச்சென்ன, நளின தமிழ் என்ன, சிக்கலான கேள்விக்கும் சிரித்துக் கொண்டே பதில் என்ன, நோக்கத்தில் பிழை கொண்ட நோய்மை கேள்வியை நோண்டி நுங்கெடுக்கும் நூதன அறிவென்ன, நெருப்பு கேள்விக்கும் நிமிடத்தில் பதில் சொல்லி சிரிப்பலையால் நிரப்பிவிடும் சென்னா திறம் என்ன. கலைஞர் ஒரு நூற்றாண்டின் பெரு நிகழ்வு. கட்சிக்காரனுக்கு உதவுகிற கரைவேட்டி தலைவர்கள் உண்டு, கட்சிக்காரனுக்கு உதவுகிற கரைவேட்டி தலைவர்கள் உண்டு, ஆனால் அனாதையாய் விடப்பட்ட பிச்சைக்காரனுக்காகவும் திட்டம் வகுத்தவர் கலைஞர். குளிர்சாதன காரில் பயணித்துக் கொண்டு குடிசைகளை தட்டி கட்டு மறைத்த குஜராத் காரர் போன்றவர் அல்ல கலைஞர். குளிர்சாதன காரில் பயணித்துக் கொண்டு குடிசைகளை தட்டி கட்டி மறைத்த குஜராத் காரர் போன்றவர் அல்ல கலைஞர். கைரிக்ஷா காரனின் காய்த்த கரங்களுக்காக கசிந்து புதுவழி காட்டிய போராளி தலைவனவர். விவசாய நரம்புகளில் புதுரத்தம் பாய்ச்சிய மின்சார கனவு கலைஞர். தொண்டனுக்கெல்லாம் தொண்டனாக இருப்பவனே தலைவனுக்கெல்லாம் தலைவனாகும் தகுதி கொண்டவன் என்ற வரலாற்று சூத்திரத்தின் பௌதிக வடிவம் கலைஞர். நீங்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்று கலைஞரை கேட்கிறார்கள். நீங்கள் அதிகமாக உச்சரித்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்று கலைஞரை கேட்கிறார்கள். அடுத்த நொடியே சொல்கிறார் கலைஞர், அண்ணா என்று. அண்ணா 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 என்று அண்ணாவை தன்னாவை விட்டு கழற்றாமல் அணிந்து கொண்டிருந்தவர் தன்மான தலைவர் கலைஞர்.
அது மட்டுமல்ல, அண்ணா மேம்பாலம், அண்ணா நூற்றாண்டு உருவலகம், அண்ணா சாலை, அண்ணா நகர், அண்ணா அறிவாலயம் என்று தன் பின்னால் வருபவர்களையும் அண்ணாவை சொல்ல வைத்தவர் கலைஞர். நெருப்பை தலையினை வைத்து உறங்கிய நிகரற்ற தலைவன், காற்றில் நடவு நட்டு காதுகளில் அறுவடை செய்யும் மாய தமிழாலே நம் மனங்களை கவர்ந்தவர், தன்னை அபமரியாதை செய்தவர்களை தாங்கிக் கொண்டே தமிழருக்கு சுயமரியாதையை கற்பித்தவர் கலைஞர். வறுமை தெரியாமல் வளர்ந்த குழந்தை ஒன்று ஞானியானது புத்தன். வறுமை தெரியாமல் வளர்ந்த குழந்தை ஒன்று ஞானியானது புத்தன். வறுமையை தவிர ஒன்றும் தெரியாத குழந்தை ஒன்று விஞ்ஞானியானது அப்துல் கலாம். வறுமையை வென்று பிறர் வறுமையை தீர்க்கவென்றே உதயமானது ஒரு குழந்தை, அதுதான் கலைஞர். நடக்க தெரியாதவனுக்கு ஊன்றுகோலாகவும் தொடங்க தெரியாதவனுக்கு தூண்டுகோலாகவும் இருந்தவர் கலைஞர். கலைஞர் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து சவால் விட்ட தலைவர் அல்ல, ஓய்வுக்கே ஓய்வு தந்த ஒப்பற்ற உழைப்பாளி. ஒரு சங்குக்குள் கடலை புகுத்தியது போல, ஒரு கங்குக்குள் எரிமலையை கடத்தியது போல, பிரம்மாண்டங்களின் பேரணியை ஒரு 5.75 அடி மனிதனாய் படைத்தால் அதுதான் கலைஞர். ஈரோட்டு தாடிக்காரனின் போராட்டக் கழுத்தில் பூத்த பூவாள குயில் கலைஞர். சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே காணாத 8வது அதிசயம். தமிழின் தலையில் செம்மொழி முகடம் சூடிய செயலரசன். சமன் செய்ய முடியாத சாதனைகள் கலைஞருடையது. தேர்தல் அரசியல் எனும் நெடும்பாதையில் தேரோட்டி போர் வென்ற திருவாரூர் பேரரசன் கலைஞர். அவர் ஆட்சி காலம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால், தொல்காப்பியம் படித்தவனை எல்லாம் உல்ஃபா தீவிரவாதி மாதிரி பார்த்திருப்பான். 500 படித்ததற்கு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கும். சீராபுராணம் படித்தவன் சிபிஐ கஸ்டடியில் தான் இருந்திருப்பான். பஞ்சாங்கம் படிக்காதவன் பாஸ்போர்ட்டை முடக்கியிருப்பார்கள். கோமியம் குடிக்காதவனுக்கு குடியுரிமை பறிபோயிருக்கும். பஞ்சாங்கம் படிக்காதவனின் பாஸ்போர்ட்டை முடக்கி இருப்பார்கள். கோமியம் குடிக்காதவன் குடியுரிமையே பறிபோயிருக்கும். தொடுகுறி சாஸ்திரம் தெரிந்தவனே இஸ்ரோ விஞ்ஞானியாக முடியும் என்று இலக்கணம் வகுத்திருப்பார்கள். பெரியார் ஒரு பீரங்கிதான், ஆனால் அதை எந்த திக்கில் திருப்ப வேண்டும் என்று இம்மியளவும் மாறாமல் எடுத்தாண்டவர் கலைஞர். சமூக ஊடகம் என்று ஒரு சனாதனை அழுத்துக்கொண்டார். மணிப்பூரில் நடந்த செயலுக்கு மணிப்பூர் மக்களே கொண்டு கொள்ளவில்லை, இங்கு தமிழகம் எதற்காக தகிக்க வேண்டும்? மணிப்பூரில் நடந்த செயலுக்கு மணிப்பூர் மக்களே அலட்டி கொள்ளவில்லை, இங்கே தமிழகத்தில் எதற்கு தகிக்க வேண்டும் என்று கேட்டார். மணிப்பூரில் நடந்த அவலத்தை கேள்வி கேட்க மணிப்பூர்காரனாக இருக்க வேண்டும் இல்லை, மனிதனாக இருந்தாலே போதுமானது. இது கண்மூடித்தனத்துக்கு எதிராய் தகிக்கும் கந்தக பூமி, கலைஞரின் பூமி. தொட்டுவிட நினைத்தால் ஓடிவிடுகிற பட்டாம்பூச்சி போன்றது புகழ். ஆனால் 70 ஆண்டுகால அரசியலில் இமைப்பொழுதும் புகழொளி அவரை விட்டு போனதே இல்லை. 1.75 அடியில் எழுதப்பட்டது குரல் வெண்பா என்றால், இவர் 5.75 அடியில் நடமாடிய அரசியல் வெண்பா. கலைஞர் மோதிர கையால் குட்டு வாங்கியவர் அல்ல, பல பேரை குட்டிய அண்ணா கையாலேயே மோதிரம் வாங்கியவர். கட்டிய மனைவிக்கு நகை வாங்க கூட கடை தெரு போகாத காஞ்சி தலைவன் அண்ணா, கட்டிலங்காளையாக இருந்த கலைஞருக்கு கனையாழி வாங்க கடை கடையா ஏறி இறங்கினார் என்பது கரை கழக வரலாறு. அண்ணாமூச்சு போனவுடன் தமிழர் வாழ்வு கண்ணாமூச்சி ஆகிவிடுமோ என்று மக்கள் நினைத்த போது கலைஞர் ஆட்சிதான் நம்மை காப்பாற்றியது. மொழியின் சக்தியை நமக்கு புரிய வைத்த பராசக்தி கலைஞர். இல்லாதவனுக்காக எழுதியே தேய்ந்தது கலைஞரின் பேனாமுல். ஒடுக்கப்பட்டவரின் குரலாக ஒளித்தலை கலைஞர் தொடங்கிய இடம் குளித்தலை. ஒரு தண்டல்காரனை கூட தானப்பிரபுவாக மாற்றிவிடும் கொண்டல் தமிழுக்கு சொந்தக்காரர் கலைஞர். அவர் கிண்டல் தமிழை கேட்டு கிருகிருத்து போனவர்கள் பல பேர். காமத்துப்பால் எழுதினான் என்பதற்காக வள்ளுவனை கொண்டு போய் குமரியிடமே உட்கார்ந்து வைத்த குறும்புக்காரர் அல்லவா கலைஞர். பராசக்தியில் நடிகர் திலகத்தின் நாவில் நர்த்தனமாடியது யார்? கலைஞர். பூம்புகாரில் பாண்டிய மன்னனது வாளை விட கூர்மையாக இருந்தது கலைஞரின் வசனம். சூரியனை மையமாக கொண்டுதான் பூமி சுற்றுகிறது என்பது வானியல், ஆனால் தமிழனுக்கு அது 50 ஆண்டுகால அரசியல். தமிழன் மேலேறி செல்ல படிக்கல் அமைக்க அடிக்கல் நாட்டியதே கலைஞர் தான். இன்று ஒவ்வொரு மாநிலத்தையும் பீகாராக்க முயற்சிக்கிறது சனாதனம், ஒவ்வொரு தமிழனையும் பெரியாராக்க முயற்சிக்கிறது திராவிடம். ஒவ்வொரு தமிழனையும் பெரியாராக்கி கொண்டிருக்கிறது திராவிடம். வகை மாதிரி இல்லாத தமிழ்நாட்டின் குணாதிசயம் பார்த்து தலையை பீத்துக் கொள்ளுகிறது ஒன்றியம். இந்த தமிழர்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள்? அயோத்தி ராமசாமிக்கும் ஆடுகிறார்கள், ஈரோடு ராமசாமிக்கும் கூடுகிறார்கள். திருநீரும் பூசுகிறார்கள், திராவிடமும் பேசுகிறார்கள். பிரகாரத்தையும் சுற்றுகிறார்கள், பெரியாரையும் கும்பிடுகிறார்கள். ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனையும் செய்கிறார்கள், அரசியலில் மதம் என்றால் எதிர்த்து கர்ஜனையும் செய்கிறார்கள்.
தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு. கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைக்கிறவன் கோயில் கூடாது என்ற பெரியார் சிலையை உடைப்பேன் என்றால் புறம்பை எடுக்கிறான். இந்து கடவுள்களைத்தான் வணங்குகிறான், ஆனால் இந்துவாக ஒன்று சேர் என்றால் முணங்குகிறான். தமிழனை பார்த்து தலையை பீத்துக் கொள்கிறது வடக்கு. கள அரசியலுக்கும் கழக அரசியலுக்கும் தமிழனை பக்குவப்படுத்திய தனிப்பெரும் கலைஞர் கலைஞர் தலைவர் கலைஞர். திருவாரூர் தேரை ஓட வைத்ததும் கலைஞர் தான், திராவிடத்தின் புகழை பாட வைத்ததும் கலைஞர் தான். இங்கே வள்ளுவருக்கு மட்டுமல்ல, ஆன்மீகம் பேசிய வள்ளலாருக்கும் காவி அணிவிக்க முடியாமல் கலங்குகிறார்கள். வள்ளலாரில் மட்டுமல்ல, வாரியாரில் கூட பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு பக்குவப்பட்டது தமிழ்நாடு. சொற்கள் சுழன்றாடும் சூறாவளி பேச்சுக்காரர் தமிழால் உலகாண்ட தங்கநாக்கு தலைவன், வங்க கடலோரம் புறங்கும் வரலாற்று அதிசயம் திருக்குவளையில் உதித்த திராவிட ஞாயிறு, மகரந்த மணித்தமிழால் மாநிலத்தை மூழ்கடித்த சிகரத் தலைவன், சிறகு தூர்ச்சாலை அமைத்து நாம் பறக்க பயிற்சி அளித்த சீர்திருத்த செம்மல் கலைஞர், நூற்றாண்டு விழாவில் கலைஞரை போற்றுவோம், தளபதியை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.